வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி லின் ஃபேமிலி மர்டர்ஸ். 18 July 2009, ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ், நார்த் எப்பிங்ஸ் என்ற இடத்துல ஒரு ஃபேமிலியே பயங்கரமா தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. மின் லின் ஒரு நியூஸ் ஏஜென்சியை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் தான் தன்னுடைய ஃபேமிலியோட கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டவங்க எல்லாம் யாருன்னா, மின் லின், அவரோட ஒய்ஃப் யுன் லின், அவங்களுடைய இரண்டு மகன்களான ஹென்ரி அண்ட் டெரி, மற்றும் யுன்லினோட சிஸ்டரான ஐரின் லின். மின்லினோட சிஸ்டரான கேத்தி தான் இவங்களோட பாடிஸ் எல்லாம் பார்த்துட்டு 911 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. மின்லின் மற்றும் யுன்லினுக்கு இரண்டு மகன்கள் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. பெயர் பிரெண்டாலின், வயசு 15. பிரெண்டாலின் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில ஒரே சர்வைவர். ஏன்னா அவங்க ஃபேமிலி கொலை செய்யப்படும் போது அவங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க. இந்த கேஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நியூஸ் ஏஜென்சியை நடத்திட்டு வராங்க. இவங்களை நார்மன் அண்ட் லில்லின் தான் அங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புள் ரெகனைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். முதல் பொண்ணான பிரெண்டாலினுக்கு 2 தம்பிகள் இருக்காங்க, ஹென்ரி மற்றும் டெரின். லில்லியோட சிஸ்டர் ஐரின் லின்னும் இவங்களோட தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நார்மனோட சிஸ்டர் கேத்தியும் அவங்களோட ஹஸ்பண்டான ராபர்ட் ஜியும் இவங்களோட வீட்டில இருந்து கொஞ்ச தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பிராக்டிக்கலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி போல இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சந்தோஷமா. ஆனா எல்லாமே ஒரு நாள் சேஞ்ச் ஆகுது. 2009 July 18, கேத்திக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் ஆகுது. அதுல உங்க பிரதரான நார்மன் இன்னும் நியூஸ் ஏஜென்சியை திறக்கலன்னு சொல்றாங்க. பட் கேத்திக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஏன்னா இது போல ஃபோன் கால்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி ரிசீவே பண்ணதில்லையாம். அவங்க அண்ணன் நார்மனும் அவங்களுடைய ஒய்ஃபான லில்லியும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இப்படி எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனும் இல்லாம ஏஜென்சியை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. கேத்திக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தா அவங்க பிரதர் இல்லைனா சிஸ்டர் இல்லா கால் பண்ணியிருப்பாங்க. பட் கேத்திக்கு எந்த விதமான காலும் வரல. அதனால கேத்தியே அவங்களுக்கு ட்ரை பண்றாங்க, நோ ரெஸ்பான்ஸ். அதனால கேத்தி அவங்களுடைய ஹஸ்பண்டான ராபர்ட் ஜிய கூட்டிக்கிட்டு பிரதர் வீட்டுக்கு போறாங்க என்ன ஆச்சுன்னு பார்க்க. அவங்க நார்மன் வீட்டை சேர்ந்ததும் ஒரு அன்யூஷுவலான விஷயத்த நோட் பண்றாங்க. வீட்டோட கதவு திறந்திருந்திருக்கு. பட் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்பவுமே இருக்கிற மாதிரியே நார்மலா தான் இருந்திருக்கு. ஃபேமிலியை சேர்ந்த யாரும் அங்க இல்ல. அதனால ஃபேமிலி மெம்பர்ஸோட பெட்ரூம் இருக்கிற ஃப்ளோருக்கு போய் பார்த்த உடனே தான் கேத்திக்கு பெரிய ஷாக் காத்திருந்திருக்கு. லில்லி, நார்மன், அவங்களுடைய இரண்டு மகன்கள் மற்றும் லில்லியோட சிஸ்டர் ஐரின், இவங்க எல்லாருமே அவங்க ரூம்லயே சுத்திய வச்சு மண்டை உடைக்கப்பட்டு முகம் சிதஞ்ச நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க. வீடு முழுவதும் பிளட் ஸ்டெயின்ஸா இருந்திருக்கு. இத பார்த்த கேத்திக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. 911 கால் பண்ணி சரியா கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு, I need someone come quick because I think someone killed my brother's family னு சொல்லிருக்காங்க. அதோட போன் கூட கட் பண்ணாம தன்னோட ஹஸ்பண்டான ராபர்ட் ஜி கிட்ட, என்ன இந்த இடத்துல போலீஸ் வர வரைக்கும் விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல ராபர்ட் ஜி கேத்திய கொலை நடந்த அதே இடத்துல விட்டுட்டு நார்மனோட அம்மா அப்பாவான, அதாவது ராபர்ட் ஜியோட மாமனார் மாமியார கூட்டிட்டு வர கிளம்புறாரு. போலீஸ் கிரைம் சீனுக்கு அரைவ் ஆகுறாங்க. அவங்க பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப ஹாரிபிளான கிரைம் சீனுன்னு சொல்றாங்க. அங்க இருந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே தான் தூங்கிட்டு இருந்த பெட்லயே ஸ்கல் உடைக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அதே நிலையில் நார்மன் மட்டும் பெட்டோட டுவெட்ல சுற்றி மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். அங்க இருக்கிற வால், ஃப்ளோர், சீலிங், எல்லா இடத்துலயுமே பிளட் இருந்திருக்கு. போலீஸ் கில்லர் ஹேமர் போல ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் எல்லாருமே கொன்னு இருக்கணும்னு, அப்பா அம்மாவை கொல்லும் போது குழந்தைகள் முழிச்சுதான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க உடம்புல செல்ஃப் டிஃபென்ஸ் ஊண்ட் இருந்திருக்கு. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஊண்ட் கில்லர் கிட்ட போராடும் போது ஏற்பட்டிருக்கணும்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐரின் லாஸ்டா தான் கொல்லப்பட்டு இருக்கணும்னும் சொல்றாங்க. போலீஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டோட கரண்ட் துண்டிக்கப்பட்டு இருந்திருக்கு. அதனால
கிரைம் முழுமையான இருட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கில்லருக்கு வீட்டில் எது எங்கே இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. வீட்டோட லாக் உடைக்கப்படலை, கீயை வச்சு தான் திறக்கப்பட்டிருக்கு. அப்பனா கில்லர் இந்த ஃபேமிலியோட ரொம்ப ரிலேட்டடான பர்சனாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவங்க கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருந்திருக்கு, அதை யூஸ் பண்ணி கில்லர் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிருக்கா. இதுல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 பிளட் சோக்டு ஷூ பிரிண்ட்ஸ் அப்ஸ்டேஸ்ல இருக்கிற கார்பெட்ல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஷூ பிரிண்ட் ஆனது மென்ஸ் ஆசிக்ஸ் ஸ்னிக்கர்ஸ் ஷூஸ்னும் இந்த சைஸ் வந்து 8.5 to 10.5 இருக்குன்னு போலீஸால சொல்லப்படுது. இது ஒரு திருட்டு கேஸ்ன்னு பார்த்தா அதுதான் தப்பு. வீட்ல வெச்ச இடத்திலேயே வெச்ச மாதிரியே எல்லா பொருட்களும் அப்படி அப்படியே இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லின் ஃபேமிலி மேல இருக்கிற பர்சனல் ரிவெஞ்ச்ல தான் யாரோ இந்த கொலைகளை பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆகுது. இந்த கொலைகள் நடப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நார்மன் தன்னோட மகளான பிரெண்டாவை ஸ்கூல் ட்ரிப்புக்காக நியூ கெலடோனியா போகிறதுக்காக ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போய் டிராப் பண்றாரு. ஆனா அங்க பிரெண்டா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிட போறாங்களோன்னு தன்னோட அப்பாவுக்கு ஹக்கோ அல்லது ஒரு பாய் கூட சொல்லாம போயிடுறாங்க. ஆனா இப்ப வரைக்குமே பிரெண்டா நான் ரெக்ரெட் பண்ற விஷயம் எங்க அப்பாவை இக்னோர் பண்ணதுதான் நிறைய இன்டர்வியூல சொல்லி இருக்காங்க. லின் ஃபேமிலி மர்டரை பத்தி தெரிஞ்சுக்கிற கடைசி ஆளே பிரெண்டா தான். அவளோட ரிலேட்டிவ்ஸ் அவகிட்ட இந்த நியூஸ் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பிரெண்டாவே ஃபேஸ்புக் மூலமா தன்னோட ஃபேமிலியோட டெத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறா. உடனடியா ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறா. ஆனா இந்த நியூஸ் அவளால ஃபுல்லா அக்செப்டே பண்ண முடியல. ஏர்போர்ட்ல தன்னோட ஆன்டி அங்கிள பார்த்த உடனே பிரெண்டாவை தன்னோட ஆன்டி டைட்டா கட்டி பிடிச்சு அழுவ ஸ்டார்ட் பண்ண உடனே தான் பிரெண்டாவுக்கு புரியுது இதெல்லாம் உண்மைன்னு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்க போது பிரெண்டா தன்னோட ஆன்டி அங்கிளான ராபர்ட் ஜி மற்றும் கேத்தி கூட வாழ ஆரம்பிக்கிறா. பட் பிரெண்டாவுக்கு அப்ப தெரியல தன்னோட ஃபேமிலியை கொன்ன கொலகாரம் கூட தான் நம்ம இத்தனை நாள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு. ராபர்ட்டோட டிஃப்ரெண்டான பிஹேவியரும் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ராபர்ட்டோட சிங்க் ஆகுறதையும் போலீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேத்தி என்னை இந்த கிரைம் சீன்ல தனியா விட்டுட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கெஞ்ச ராபர்ட் ஜி போலீஸ் வரதுக்கு முன்னாடி அர்ஜென்டா அந்த கிரைம் சீன்ல இருந்து கிளம்பி இருக்காரு. ஏன் கேத்திக்கு அந்த கிரைம் பண்ண கில்லரால ஏதாவது ஆபத்து வந்துரும்னு ராபர்ட் ஜி யோசிக்கல. ராபர்ட் ஜி மென்ஸ் ஆசிக் ஸ்னீக்கர்ஸ் தான் யூஸ் பண்றாரு. அவரோட ஷூவோட சைஸ் 9.5. ராபர்ட் ஜி இந்த ஹோல் ஃபேமிலிய மர்டர் பண்றதுக்கு ஒரே மோட்டிவ் தான் இருக்க முடியும்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 2006 மெல்பர்னுக்கு வரதுக்கு முன்னாடி ராபர்ட் ஜி சைனால இயர் நோஸ் ட்ரோத் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. கேத்தியோட ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மெல்பர்ன்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. பட் அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது. அதனால கேத்தியோட ஃபேமிலியோட போய் செட்டில் ஆயிடலாம்னு பிளான் பண்ணி சிட்னிக்கு போறாங்க. பட் அங்க போய் ராபர்ட் ஜி எந்த ஒரு வேலையும் செய்யாம வீட்லயே சும்மா இருந்திருக்காரு. அதை பார்த்த கேத்தியோட பேரண்ட்ஸ் ராபர்ட் ஜியையும் நார்மானியும் கம்பேர் பண்ணி ராபர்ட் ஜிய ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. அதனால ராபர்ட் ஜி தன்னோட ஒரு ரிலேட்டிவ் கிட்ட என்ன கேத்தியோட ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ராபர்ட் ஜி நார்மன் மேல இருக்க பொறாமையால பண்ண கொலைகள்னு பார்த்தா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். கொலைக்கான மோட்டிவ் போலீஸ் ட்ராக் பண்ண மாதிரி ஜெலசி மர்டர் கிடையாது. கொலைக்கான ஆக்சுவல் மோட்டிவ் பிரெண்டா லின். என்ன ஷாக்கா இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கோ இதை கேட்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. மெல்பர்ன்ல இருந்து கேத்தியும் ராபர்ட்டும் சிட்னிக்கு வந்ததுல இருந்து பிரெண்டாவை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ராபர்ட். அதை பிரெண்டா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கா. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல. அதனால பிரெண்டாவை தனக்கே சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா ராபர்ட். பிரெண்டா ஸ்கூல் ட்ரிப் போன பிறகு பிரெண்டா ஃபேமிலியே கொன்னா. அது மட்டும் இல்லாம பிரெண்டா வீட்டுல மர்டர் நடந்த பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் எல்லா ரூமுக்கும் கில்லர் போயிருக்கா. ஆனா பிரெண்டா ரூம் நாப கூட கில்லர் தொடல. அதாவது பிரெண்டா வீட்டுல இல்லாதது அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. பட் பிரெண்டாவை தவிர அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கொல்லணும்ன்றதுக்காக தான் பிரெண்டா ஸ்கூல் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் இந்த கொலைகளை செஞ்சிருக்கா அந்த கில்லர். அதாவது பிரெண்டாவோட அங்கிள் ராபர்ட் ஜி. பிரெண்டா ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி வரும்போது அவளோட கஸ்டடியை ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா எடுக்கிறான்.
பிரெண்டாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு கூட அவளை அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா ராபர்ட் ஜி. போலீஸ் ராபர்ட்ட கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல ஸ்பை கேமரா செட் பண்ணப்பட்டது. அப்பதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சது. ராபர்ட் பிரெண்டா கிட்ட ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றது தெரிய வந்தது. அப்புறம் தான் பிரெண்டா தான் லைஃப்ல ராபர்ட்டால எவ்வளவு அபியூசர்ஸ் அனுபவிச்சான்றத போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றா. பட் சேட்லி போலீஸ் இந்த கேஸ எடுத்துக்க மறுத்துடுறாங்க. மே 2011 அஞ்சு கொலைகளுக்காக ராபர்ட் ஜிய அரெஸ்ட் பண்றாங்க. பட் இந்த கேஸ் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துதான் இந்த கேஸ்க்கான கரெக்டான ஜஸ்டிஸ் தரப்பட்டது. ராபர்ட் ஜி பலமுறை பெயிலுக்கு அப்ளை பண்றான். ஈவென்ச்சுவலி டிசம்பர் 2012 பெயிலும் கொடுக்கப்படுது. பட் அது ரத்து செய்யப்பட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கணும்னு ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. ராபர்ட் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கணும்னு நார்மனோட அம்மா அப்பா மகளான பிரெண்டா எல்லாரும் ஆணித்தனமா நம்பும் போது, நார்மனோட தங்கச்சியான கேத்தி மட்டும் தன்னோட கணவர் ரொம்ப இன்னசென்ட், அவர் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புறாங்க. 2013 இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த 3 இயர்ஸ் கேப்ல போலீஸ் நிறைய விதமான எவிடன்ஸ கைப்பற்றி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ், பிரெண்டா ராபர்ட் மேல கொடுத்த அபியூஸ் கேஸ். செகண்ட் எவிடன்ஸ், லின் ஃபேமிலி இறந்த அந்த மார்னிங் ராபர்ட் ஜி அவரோட கேரேஜை கிளீன் பண்ணதா கேள்விப்பட்ட போலீஸ் அவரோட கேரேஜை போய் செக் பண்ணும்போது ஒரு பிளட் ஸ்டெயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக லேபுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதில் ரிசல்ட் என்ன வருதுன்னா, லின் ஃபேமிலியில் இருந்த 5 பேரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸுமே அந்த டெஸ்ட்டில் மேட்ச் ஆகுது. தேர்ட் எவிடன்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜில் ராபர்ட் ஜி அவரது ஷூ பாக்ஸை பீஸ் பீஸாக கட் பண்ணி டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அது ஆசிக்ஸ் ஜெல் எலிவேஷன் செகண்ட்ஸ் ஷூ பாக்ஸ்னும் நோட் பண்றாங்க. ஃபோர்த் ட்ரையல் வர கேத்தி தன்னுடைய கணவர் குற்றவாளி இல்லைன்னு டிஃபென்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த அந்த நைட் என் கூட தான் என் கணவர் தூங்கிட்டு இருந்தாருன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் டிஃபென்ஸ் லாயர் உங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து நீங்க தூங்குனதுக்கு பிறகு போய் கொலை செஞ்சுட்டு நீங்க எழுந்துக்கிறதுக்குள்ள வந்திருக்கலாம்னு சிம்பிளா கேத்திய ஆஃப் பண்ணிடுறாரு. ராபர்ட் செகண்ட் ட்ரையல் ஜட்ஜ் உடல்நிலை சரியில்லாததால் கைவிடப்படுது. தேர்ட் ட்ரையல் ஜட்ஜஸால எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியலன்னு சொல்லும் போதே ராபர்ட்டோட லாயர் ஒரு மனுஷனால எப்படி 5 பேரை கொல்ல முடியும், அந்த பிளட் ஸ்டெயின் எப்பயாவது தற்செயலா நிகழ்ந்திருக்கலாம்னு ஆர்கியூ பண்ணி நெக்ஸ்ட் ட்ரையல் வரும் வர ராபர்ட்டுக்கு பெயில் எடுத்து தராரு. ஃபோர்த் ட்ரையல் லாஸ்ட் ட்ரையல் June 2016 நியூ பாரிஸ்டர்ஸ் ஹையர் பண்ணி நியூ ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைம் இந்த கேஸை எப்படியாவது முடிச்சிடணும்னு ஜூரி அதாவது 11 நடுவர்கள் 11 out of 1 vote வந்தாலும் ராபர்ட் இன்னசென்ட்னு ஒத்துக்கலாம்னு ஆர்டர் தராங்க. ராபர்ட் இந்த தடவை தப்பிக்க முடியல. 5 பேரையும் கொன்னது ராபர்ட் தான் 8 வருட போராட்டத்துக்கு பிறகு நிரூபிக்கிறாங்க 2017ல். மற்றும் 5 ஆயுள் தண்டனை தரப்படுது செய்த பெரும் தவறுக்கு. இன்னும் ராபர்ட்டோட வைஃப் கேத்தி அவர் இன்னசென்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரெண்டாக்கு இப்போ 20 வயசு ஆகுது. அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல என்னோட ஃபேமிலியை திருப்பி பெற நான் என்ன வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையை இப்ப வரைக்குமே என்னால ஃபுல்லா என்ஜாய் பண்ணி வாழ முடியல. என்னோட கிராஜுவேஷன் மற்றும் என்னோட ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும் போது என்னோட ஃபேமிலியோட என்னால என்ஜாய் பண்ண முடியலன்னு கண்ணீர் மழுக அழுது இருக்காங்க பிரெண்டா.
நம்ம சேனல்ல போட்டதுலயே ரொம்ப சேடஸ்ட் மற்றும் மோசமான கிரைம் ஸ்டோரி இதுவாதான் இருக்கும். என்னால பிரெண்டாவோட நிலைமைய ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ண முடியும். பிரெண்டா அவங்களோட லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை பாப்பாங்கன்னு நம்புவோம். நீங்க இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ரிவீல் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு மக்களே, நன்றி வணக்கம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.